நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் சுதா மூர்த்தி. இனியவ இன்று நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கி வால் இன்டீரியர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு இந்த கார்ட்போர்டை வால் மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ தட் அதில் நான் என்னெல்லாம் டெக்னிக் யூஸ் பண்ணுறேனோ அதெல்லாம் நீங்கள் வாலில் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த ட்ரே யூஸ் பண்ணி பெயிண்ட் நான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ எந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த கலர் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. அதாவது தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி ஷேக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பெயிண்டில் போட்டுக்கலாம். இதில் தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, திக்காக இருக்கும் பெயிண்ட்டு. பட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும். ஸோ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ இப்போ இது நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த கார்ட்போர்டு யூஸ் பண்ணி தான் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் மாஸ்கிங் டேப் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போல்லாம் நார்மல் ஷாப்லேயே வந்து இந்த மாஸ்கிங் டேப் கிடைக்குது, அப்படி இல்லைன்னா பெயிண்ட் ஷாப்பில் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ஸ் தான் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் எல்லா கார்னர்லேயும் வந்து இந்த மாதிரி டேப் ஒட்டிக்கிறேன். எக்ஸாக்டாக இந்த கார்னரில் வர மாதிரி ஒட்டுங்க. இப்போ நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் மாஸ்க் பண்ண போகிறேன். இது வந்து எக்ஸாக்டாக ஒரே சைஸில் இருக்கணுன்ற அவசியமே இல்லை. ஸோ உங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ அந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஒட்டிக்குங்க. அது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து மாஸ்க் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கேற்ற மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து ஜஸ்ட்டு ரோலர்னால் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அண்ட் மேலே கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பாலில் அடிக்கும் போது அப்படி வழிஞ்சு கீழே ஊற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ட்ரேயில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நல்லா பெயிண்ட் வந்து படணும் அந்த இடத்துல. அது வரைக்கும் இந்த மாதிரி ரோல் பண்ணணும். எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்க மாதிரி இருக்கணும் பெயிண்ட்டு. ஸோ நான் இது வந்து கார்ட்போர்டில் பண்ணுறனால அதோடய டெக்ஸ்சரே நல்லா தான் இருக்குன்றதுக்காக முன்னாடியே நான் வந்து ஒயிட் பெயிண்ட் பண்ணல. ஸோ யூஸ்வலாக நீங்கள் வால் பெயிண்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா, இன்கேஸ் ஃபஸ்ட் டைம் வந்து பெயிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் பெயிண்ட் பண்ணலாம் ப்ரைமர். இன்கேஸ் நீங்கள் செகண்ட் டைம் தேர்ட் டைம் பெயிண்ட் பண்ணுறவங்களா இருந்தால், ஸோ ஃபஸ்ட்டு எமரி ஷீட் வச்சு நல்லா நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் சாஃப்டானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ப்ரைமர் அடிக்கணும். அது வந்து டபுள் கோட் பண்ணணும். பெயிண்ட் பண்ணும்போது அதோட கலர் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, இது அழகாக பெயிண்ட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு 4 hours நம்ம அப்படியே விட்டோன்னா நல்லா காஞ்சிரும். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் மாஸ்கிங் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுற வால் பெயிண்டிங். ஸோ இதிலே வந்து நம்ம ஸ்ப்ரே பெயிண்ட்டை வச்சு நம்ம எப்படி பெயிண்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ நான் லெமன் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் எடுத்திருக்கேன். ஸோ இதை எப்படி நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு வாட்டி நல்லா ஷேக் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பெயிண்ட் பண்ணணும். எப்போவுமே ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணும்போது மாஸ்க் போட்டு பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப சேஃப். ஸோ இப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணியாச்சு. நான் லெமன் ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணியிருக்கேன். பட் நம்ம கீழே இருந்த போர்டும் வந்து லைட் கலரில் இருந்ததுனால நான் அதுக்கு மேலே ஒரு சில்வர் ஸ்ப்ரேயும் கொடுத்துருக்கேன். இப்போ இது நல்லா காயட்டும். ஸோ வால் பெயிண்டிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு 4 hours தேவைப்படும். பட் சில்வர் ஸ்ப்ரேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour இருந்தால் போதும், நல்லா காஞ்சிரும். ஸோ அது காயட்டும். அதுக்கப்புறம் நான் இது வந்து பிரித்து காமிக்கிறேன். இப்போ ஸ்ப்ரே பெயிண்ட் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இது ரிமூவ் பண்ணிடலாம் மாஸ்கிங் டேப்லாம். ஸோ எப்போவுமே நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் எடுக்கணும், இல்லைன்னா வந்து
இந்த மாதிரி வரும் பட் இது வந்து மாஸ்கிங் டேப்பில் தான் இருக்குது எப்பவுமே மாஸ்கிங் டேப் எடுக்கும் போது ஸ்லோவாக எடுங்க ரொம்ப விகரஸாக எடுத்தோம் அப்படின்னா அப்படியே பக்கத்தில் இருக்க பெயிண்ட் இன்கேஸ் காயலை அப்படின்னா ரொம்ப பிச்சுட்டு வந்துடும் ஸோ அதனால் மெதுவாக எடுங்க பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக சூப்பராக நம்மளே ஒரு டிசைன் பண்ணியாச்சு உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது தெரியும் அந்த ஷைனிங்காக அந்த சில்வர் பெயிண்ட் பண்ணோம் இல்லையா ஸ்ப்ரே பெயிண்ட் ஸோ அதெல்லாம் பாருங்கள் செம்ம அழகாக ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி வால் பெயிண்டிங் நம்மளே அழகாக நம்ம வாலை டெக்கரேட் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான இன்டீரியரோட நமக்கு பிடிச்ச டிசைன் நமக்கு பிடிச்ச கலர் காம்பினேஷனோட நம்ம பண்ண முடியும் ஸோ இந்த வீக் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் ஐடியாவோட உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்